viewers, happy morning. Welcome to Super Mom Cooking Tips. இன்னைக்கு நான் ஒரு ட்ரெடிஷ்னலால் கேரளா ஸ்பெஷல் செய்ய போகிறேங்க. வேற ஒன்றும் இல்லைங்க, கொழாய் புட்டு தான். கொழாய் புட்டு ரொம்ப ரேர் தான் வீட்டில் எல்லாரும் செய்கிறது. இன்றைக்கி அதை ஈஸியாக எப்படி வீட்டிலே செய்தான் காட்ட போகிறேன். நீங்களும் டைம் கிடைக்கும் போது ஒரு நாள் உங்கள் பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா, அரிசி மாவுங்க, ஆவி கட்டி வச்சு பதப்படுத்த வைக்கிறோம் சொல்கிறோம்ல அந்த மாவு, அரிசி மாவு, பச்சை அரிசி பதப்படுத்தி வச்சுக்கணும். அதுக்கு கொஞ்சமாக லைட்டாக உப்பு தேவை. அப்புறம் தேங்காய் பூ. அப்புறம் நான் வந்து இன்றைக்கி வந்து நாட்டு சக்கரை போட போகிறேங்க. இது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது, அதனால் ரொம்ப தண்ணி தெளித்து பிசைகிறதுக்காக. நமக்கு இதுக்கு எவ்வளோ தண்ணி தேவைப்படுமோ அந்த தண்ணி தேவையான அளவு. இது வந்து நான் கொழாயை வச்சு காட்டுறேங்க. கொழாய் புட்டுன்றது இதாங்க, கொழாய் புட்டு. இதில் தான் நான் செய்ய போகிறேன். இது எப்படி செய்யலான்னு உங்களுக்கு காட்டுறேன். இதுக்கு கொஞ்சம் சும்மா லைட்டாக உப்பு போட்டால் போதுங்க, ரொம்ப தேவையில்லை. நம்ம ஸ்வீட் தானே செய்ய போகிறோம், என்ன தான் ஸ்வீட் போட்டாலும் கொஞ்சம் சால்ட் போடணும்னு சொல்லுவாங்க, அதுக்காக தான் இது. இது ஃபஸ்ட்டு ஒரு நம்ம லைட்டாக ஒரு பிசைஞ்சிக்கலாம் லைட்டாக. இதுக்கு வந்து நம்ம தண்ணி தெளித்து தெளித்து தாங்க பிசையணும், இல்லைன்னா அப்படியே இது மாதிரி உருண்டாயிடும். சும்மா இப்போ தெளித்து தெளித்து தான் பிசையணும். இதுக்கு தண்ணி எவ்வளோ பிடிக்குதோ பார்த்து பார்த்து லைட்டாக பிசைஞ்சு பிசைஞ்சு காட்டுறோம் உங்களுக்கு. இன்னும் பாருங்கள், இன்னும் பிசையணும், இன்னும் தண்ணி ஊற்றணும். சும்மா உங்களுக்கு அப்படியே காட்ட பாருங்கள், இப்படி தான் இருக்கும். ஆனால் இன்னும் தண்ணி இன்னும் பத்தாது. இப்படி இப்படி பிடிச்சா இங்கே நிற்கணும், நிற்க மாட்டேங்குது. இப்போ அதை ஊற்றுறீங்களா? இப்போ பாருங்கள், நிற்கிதா? இல்லைல்ல, அப்போ இன்னும் தண்ணி ஊற்றணும். இது பாருங்கள், இப்படி பிடிச்சா இங்கே நிற்கணும். இதுதான் இங்கே பக்குவம். இதுக்கு ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது, அப்படி ரொம்ப ஊற்ற கொச கொசனாயிடும். ரொம்ப ஊற்றாமல் இருந்தாலும் வேகவும் வேகா சரியாக வேகாது, அப்படியே மாவு மாவாக இருக்கும். அதனால் இப்படி பிடிச்சி இப்படி தாங்க இருக்கு, இவ்வளோ தான். அப்புறம் திரும்பி இப்படி பண்ணால் இது விழுந்துடணும். இதாங்க கரெக்ட் பொசிஷன். இப்போ அடுத்தது எப்படி செய்யலான்னு காட்டுறேன். இந்த மாதிரி ஒரு குக்கர் வச்சுக்கணுங்க, அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சுக்கணும். இப்போ இந்த ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அது ஸ்லோவில் இருக்கட்டும், நம்ம அடுத்த ப்ராசஸ் எப்படிங்கலாம். இப்போ தண்ணி மட்டும் ஊற்றி வச்சுருக்கோம்லங்க, இது போட்டுடணும். ஊற்றி போட்டுணும். வெயிட் போடக்கூடாதுங்க, வெயிட் எடுத்துடணும். தண்ணி ஊற்றி வெயிட் எடுத்துடணுங்க. வெயிட் எடுத்துகிட்டு இது ஸ்லோவில் இருக்கட்டும். ஆனால் நம்ம அதை எப்படி அரேஞ்ச் பண்ணுறதுன்னு காட்டுறேன். இப்போ இது 5 நிமிஷம் ஆகிடுச்சிங்க. நம்ம அப்படியே பிசைஞ்சு ஒரு 5 நிமிஷம் வச்சிடணும். இப்போ 5 நிமிஷம் ஆகிடுச்சி. இப்போ இதில் எப்படி நம்ம வைக்கிறது பாருங்கள். இது தாங்க அந்த கொழாய் புட்டுன்னு சொல்கிற இது இதுதாங்க. இது எப்படி இருக்குன்னா, கீழே இந்த ஆவி வர்ற மாதிரி இருக்கும். இப்போ தெரியுதாங்க, உள்ளே வந்து இப்படி இருக்கும். இதில் நாம் இப்போ வந்து இதில் தாங்க இது வைக்க போகிறோம். கொழாய் இதில் இப்படி இருக்கும். இதில் வந்து நாம் மாவு வைக்க போகிறோம். இப்போ இது எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். அதுக்குள்ளே வந்து இந்த ஒரு வில்ல இருக்குதுங்க. இது ஃபஸ்ட்டு இந்த மாதிரி இதில் உள்ளே போட்டுணும். உள்ளே போட்டோன்னே இப்படி உள்ளே உட்காந்துக்காது, இப்படி உட்காந்துக்குங்க. இப்போ நாம் மாவு போடணும். இப்போ கொஞ்சம் மாவு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த உலக்கில் இப்படி போடணும். ரெண்டு இது போட்டுக்கலாம், இந்த அளவுக்கு போட்டுக்கோமா. இப்போ அடுத்தது சக்கரை, நாட்டு சக்கரை. லேயர் லேயராக போடுறதுங்க. இது ஒரு லேயர் அரிசி, ஒரு லேயர் வந்து சக்கரை. இப்போ திரும்பி இப்போ பாருங்கள், அரிசி போட்டேன். இப்போ அடுத்தது நாட்டு சக்கரை போட்டிருக்கேன். இப்போ அடுத்தது இன்னொரு லேயர் அரிசி போட போகிறேன், அரிசி மாவு. ஓகேவா? இப்போ தேங்காய் பூ போட போகிறேன். போட்டுட்டேன்னா இப்போ தேங்காய் பூ. பாருங்க, தேங்காய் பூ போட்டேன். இப்போ அடுத்த லேயர் மாவு போட போகிறேன். பாருங்க, இன்னும் கேப் இருக்கா? இன்னும் அதனால் இன்னும் கொஞ்சம் நாட்டு சக்கரை போட போகிறேன். கேப் இருக்கிற வரைக்கும் போடலாங்க. இப்போ அடுத்தது கொஞ்சம் மேலே மாவு. இப்படி தாங்க மாற்றி மாற்றி போட்டு பண்ணணும்.
இந்த அளவுக்கு விட்டால் போதுங்க. கொஞ்சம் ஒரு இது அரைஞ்சி வந்து கேப் விட்டுடுங்க. இப்போ பாருங்கள், அது தண்ணி காஞ்சி ஆவி வந்துகிட்டே இருக்கு பார்த்தீங்களா. இது இந்த கீழே இந்த ஹோல் இருக்கு பார்த்தீங்களா, இந்த ஹோல் நான் காட்டினதில் முதல்ல இந்த ஹோல் இதில் வர்ற மாதிரி பாருங்கள். அவ்வளோதாங்க. இப்போ இது மேலே ஒரு மூடி இருக்குது. இப்போ இதோட மூடி இப்படி ஹோலோடு இருக்கும், இப்படி இருக்கும் ஹோலு. அப்போ இந்த ஹோல்லேருந்து ஆவி வரும். அப்போ இது வெந்துடுச்சின்னு அர்த்தம். பாருங்க, இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சிடணும். பார்த்தீங்களா, இந்த ப்ரெஷரில் இது வேகும். இது வெந்தோடனே எப்படின்னா, இந்த ஹோல்ஸில் வந்து நம்மளுக்கு வந்து அந்த ஆவி வெளியில் வரும். அப்போ இது வெந்துருச்சின்னு அர்த்தம். இது எப்படி ஒரு 5 நிமிஷம் அது வேகணுங்க, 5-7 நிமிஷம் வேகணும். வெந்தப்புறம் காட்டுறேன். இப்போ அதே இது எல்லார் வீட்லேயும் இருக்காதுல்லங்க. இப்போ இல்லாதவங்க என்ன செய்யலைன்னா, இந்த மாதிரி துரட்டி இருக்கு பார்த்தீங்களா, நல்லா கழுவிக்கோங்க. சுத்தமாக உள்ளே வெளியில் எல்லாமே கழுவிட்டு இதுலேயும் இதே மாதிரி செய்யலாம். அது எப்படி அரேஞ்ச் பண்ணுறதுன்னு காட்டுறேன். அது வேகங்களும் நம்ம இதை அரேஞ்ச் பண்ணி வச்சிடலாம். அப்புறம் அது எடுத்துகிட்டு இது வைக்கலாம். இப்போ அது எல்லார் வீட்லேயும் இருக்காதுல்ல. இதுலேயும் செஞ்சு கொடுத்தா பிள்ளைங்களும் விரும்புவாங்க. அது எல்லார் வீட்டில் அது வாங்கணும், உடனே வாங்கணும்னு முடியாது. இதுலேயும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நான் இப்போ இதில் செஞ்சு காட்டுறேன் எப்படி வருதுன்னு உங்களுக்கு பாருங்கள். பிடிச்சிருந்தா நீங்கள் இதுலேயும் இதே மாதிரி செய்யலாம். ஃபஸ்ட்டு ஒரு லேயர், அதே எப்படி நம்ம வச்சோமோ அதே தாங்க. இது கொஞ்சமாக வைக்கலாம். அப்புறம் அடுத்தது நாட்டு சக்கரை, அப்புறம் திரும்பி கொஞ்சம் மாவு. நம்ம வீட்டில் இருக்கிறத வச்சே நம்ம பிள்ளைங்களுக்கு செஞ்சு அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனும் திருப்தி படுத்தணுங்க. அவங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா அவங்களுக்கு ஆசையாக சாப்பிடுவாங்க. நல்லா பறிச்சு விட்டுருங்க. கொஞ்சமாக தேங்காய் பூ போடுங்க. ஏன்னா இது சின்ன இது தானே, நிறையா பார்த்து. உங்களுக்கு நல்ல பெரிய கொட்டாங்குச்சி கிடச்சா நல்ல பெருசாக நிறையா போடலாம். எனக்கு வந்து சின்னதை பற்றிக்கே கிடச்சிது. சரி, உங்களுக்கு இதுலேயும் செஞ்சு காட்டணுமேன்றதுக்காக தான் இதை செஞ்சு காட்டுறேன். ஏன்னா எல்லார் வீட்லேயும் அந்த குழா புட்டு இருக்காதுங்க. குழா வந்து மேலே கொஞ்சமாக போடலாம் மாவு. அவ்வளோதாங்க. அதை எடுத்துகிட்டு இதை வாய வச்சு காட்டுறேன். இப்போ பாருங்கள், நல்லா ஆவி வருது, தெரியுதா? இப்போ இது வெந்திருக்கும். இப்போ நான் எடுத்து காட்டுறேன். பார்த்தீங்களா, வெந்துடுச்சு. இப்போ அதை நான் பிளேட்டில் எப்படி எடுத்து வைக்கிறது காட்டுறேன். நம்ம இப்போ இதை செஞ்சு வச்சோம்ல, இப்போ இது வச்சிடலாங்க. கொஞ்ச நேரம் வேகட்டும். இந்த அந்த ஓட்டை இருந்துச்சு பார்த்தீங்களா, அது இதில் வடிச்சிட்டு ஒரு பிளேட் வச்சு மூடிடுங்க. இது வேகட்டும். நான் மனவுள்ள அதை எடுத்து காட்டுறேன். இப்போ கீழே இந்த ஓட்டை பார்த்துட்டீங்களா, இதில் இந்த மாதிரி ஒரு கம்பி கொடுத்துருப்பாங்க அவங்க. அது கீழேருந்து புஷ் பண்ணால் கீழே அப்படியே விழுவுங்க. பார்த்தீங்களா, இப்படி சூப்பராக வந்திருக்கா. இப்போ இதை இந்த பிளேட்டு ஒன்று இருந்துச்சுல, அதை எடுத்துடலாம். பாருங்கள், கொல்லா புட்டு ரெடி. நல்லா ஆவி பறக்கா, பார்க்கவே எம்மி எம்மியாக இருக்குல்லங்க. நீங்களும் இதே மாதிரி உங்கள் பிள்ளைங்களுக்கு கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. நான் அந்த இன்னொன்று இருக்குல்ல, அதையும் எடுத்து காட்டுறேன். சூப்பராக இருக்காங்க. அப்படியே லேயர் லேயரையா அப்படியே இந்த பக்கம் தேங்காய் போகுது. ஆஹா, சூப்பராக இருக்குது. இருங்க, அதையும் எடுத்து காட்டுறேன். பாருங்க, அதுலேருந்து எடுத்துட்டேன். அழகாக இருக்கா, சூப்பராக இருக்கு. சூப்பரா எமி எமி எமி. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு சூப்பர் மாம் பேர் வாங்கணுங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செய்யுங்க. எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய், ஹாவ் எ குட் டே.